பாலாஜி சார், சொல்லுங்க சார். கொஞ்சம் சந்தோஷம் கொடுங்க. சரிங்க சார். சார், மேனேஜர் உங்களை கூப்பிடுறாரு சார். இது வரேன் சார். சார், மே கம் இன்? கம் இன். எஸ் சார். என்ன சந்தோஷ், கம்மிங் வீக் ஆடிட்டிங் இருக்கு, எல்லா ரிப்போர்ட்டும் ரெடியா? சார், ஒரு 8-8 ஃபில்ம் மட்டும் பெண்டிங் இருக்கு. நம்ம கேசம்ட்ட சொல்லிட்டு நான் மெயில் ரிமைண்ட் பண்ணி செக் பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம முரளிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டில்மெண்ட் பெண்டிங் இருக்கு, ஒரு 8 செட்டில்மெண்ட் மட்டும் பெண்டிங் இருக்கு. என்ன என்ன இது சந்தோஷ், இப்போ போய் இது மாதிரி சொல்கிறீங்க? சார், யூ டோன்ட் வரி, நாளைக்கு நீங்கள் முடிச்சிடலாம். நாளைக்கு ஈவினிங் குள்ள எல்லாமே டேபிள் இருக்கணும். ஓகே ஓகே சார். எவ்வளோ பாத்திரம்தான் தேய்க்கிறதோ, எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு, இன்னும் முடியல. ஐயோ, இது வேற. இன்னும் சமைக்கணும், காய்கறி நறுக்கணும், துணி துவைக்கணும், எப்போ முடியும்னு தெரியலையே. இப்போவே முடியல என்னால். சபா, ஐயோ. சந்தோஷ் சார், நேற்று நான் சென்ட் பண்ண செட்டில்மெண்ட் காப்பி ரெடி ஆயிடுச்சா? ஏன் சார், பாலிசி ஒருத்தர் பேரில் இருக்குது, ரிசிப்ட் இன்னொருத்தர் பேரில் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி அமைச்சா தான் என்னால் அனுப்ப முடியும். ஹாஃப் அன் அவர் முன்னாடி உங்கள் மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், இப்போ செக் பண்ணுங்கள். சாரி சார், ஒர்க் பீஸில் செக் பண்ணாமல் விட்டேன், இப்போ பண்ணிடுறேன் சார். போய் பண்ணுங்கள். போய் வேலையை பாரு. முரளி சார், அந்த குரோம்பேட்டர் செட்டில்மெண்ட் என்னாச்சு சார்? இன் ப்ராசஸில் இருக்குங்க சார். இன் ப்ராசஸ் தான் சார். என்னால் சாஃப்ட்வேர் வர ப்ராப்ளமாக இருக்குது, சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. முரளி, இதெல்லாம் ஒரு காரணம் மேனேஜர் சொல்ல முடியுமா சார்? என்னால் முடிச்சிடலாம் சார். எனக்கு நாளைக்குலாம் முடிக்கணும். சரி சார். ஓகே. முச்சி என்னடா வெளியில ஜாலியா டீ சாப்பிட்டு வருமா? அது எப்படி மாமே, பிள்ளையும் கிளி விட்டு தொட்டிலையும் சோக்க ஆட்றீங்க? என்ன வச்சு சொல்ற? ஆமாண்டா, எல்லாத்தையும் ஏந்தல்ல கட்டு, நீ வா டீ குடிக்கலவான்னு நீயே கூப்பிடுற. நல்லா இருக்கடா அவன் பொழப்பு. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா, இப்போ நீ டீ குடிக்க வரையா வரலையா? டேய், நிறைய வேலை இருக்கு, நீ போ மச்சி. சரி, ரைட்டு விடு, நான் போறேன். ஐ எம் பார காசு. ஆமா, பார காசு போற காசுன்ட்டு. ஓய் வெங்கடகிருஷ்ணா, இங்க வாரமையா? என்னண்ணா சொல்லுங்கண்ணா. அந்த தாம்பரம் செட்டில்மெண்ட் என்னாச்சு? போய் மேனேஜர் என்ன போட்டு வருதுன்னு இருக்கார். காலையில எழுந்து பூஜைக்கு போயிட்டு நேரா ஆபீஸ் தான் நான் வரேன். உண்மை வேலை சிறப்பு நடக்குதியா? ஆபீஸ் வேலை யாரு போய் பாக்குறது? உங்களுக்கு என்னண்ணா செட்டில்மெண்ட் தானே, சீக்கிரமா பேசா முடிச்சிடறேன். வாயே நல்லா ஓட சொல்றேன். நாளைக்கு சாயங்கிறதுக்குள்ள உண்மை ஃபைல் என் டேபிளுக்கு வந்தாகணும். கவலைப்படாதேண்ணா, சீக்கிரமா முடிச்சிடலாம். வரட்டுமாண்ணா? வாரம் வாரம். நமோ நாராயணா. ஒரே பிரச்சனை. இங்க வீட்டுக்கு வந்தா இவங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. ஒரு ஆணா பிறந்து தனக்காக சந்தோஷமா வாழவே முடியாதா? யோ பிரம்மா, என்னை ஏன் இப்படி ஆனா படைச்சு வீணாக்குனேன்? இந்த ஜென்மமே வேணாம். எப்படி படுத்து நிம்மதியா தூங்குறாரு பாரு. நான் மனுஷியா இல்ல மாடா, எவ்வளவுதான் உழைச்சு கொட்டுறது? ஒருத்தர் 24 மணி நேரமும் எப்படி வேலை பார்க்க முடியும்? இவரையும் கவனிச்சுட்டு, எங்க அத்தையும் சமாளிச்சுட்டு, என் பொண்ணு ஸ்வேதா ரெண்டு பேரும் பண்ற சேட்டையும் தாங்கிட்டு எப்படி எல்லா வேலையும் செய்ய முடியும்? ஐயோ,
கடவுளே, என்னை ஏன் பொண்ணா படிச்சு இப்படி புலம்ப விட்ட? எனக்கு இந்த ஜென்மமே வேணாம், நீ ஏன் எடுத்துக்கோ? ஏன் என்ன செய்யுது? விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பிரச்சனை பூலோகத்தில் மட்டுமா உள்ளது, மேலோகத்திலும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு தீர்வே இல்லை நாரதா. என்னிடம் ஒரு சொல்யூஷன் இருக்கிறது பிரபு. பெய்காலா கவுண்டர் என்ற பெயர் முக்க கமெடி எல்லாம் பண்ணிக்கிறார். பழைய ஜோக் தங்கத்துறை எல்லாம் நியாயப்படுத்துறாரு. ஐயோ டேய் நாரதா, உன்னுடைய மைண்ட் வாய்ஸ் சைடு வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேட்கிறது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குது என்று கூறுவதன் பிரபு. 2K ஜென்ரேஷன் ஆகியும் நீ கலகம் செய்வதை நிறுத்துவதில்லை. நீ ஏதோ ப்ரீ பிளான் செய்து விட்டு தான் வந்திருக்கிற, அதை போஸ்ட்போன் செய்யாமல் கூறு. பிரபு, இப்போது அவளுக்கு என்ன பிரச்சனை? அவன் அவளாகவும் அவள் அவனாகவும் ஆக வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். நாம் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் அவர்கள் இருவரும் சன்னிலியோன் ஆகிவிடுவார்கள். என்னது சன்னிலியோனா? மன்னிக்க வேண்டும் பிரபு, யூடியூப்ல இருந்து இன்னும் நான் மீளவில்லை. நாம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் அவர்கள் சமாதானம் ஆகிடுவார் என்று கூற வந்தேன். அப்படியா சொல்கிறாய்? பர்மிஷன் கிராண்டட், சாந்தி உண்டாகட்டும். பிரபு, அது அவர் மாமியார் பெயர். ஐயோ, உன்னோடு சேர்ந்து சேர்ந்து உன்னோட பழக்கம் எனக்கும் வந்து விட்டது. ஓகே, மங்களம் உண்டாகட்டும். ததாஸ்து. டிக் டாக். நாராயணா, இன்னைக்கு பொழுது நல்லபடியாக விடியணும். சர்வமங்கள மங்களி சிவே சர்வத்த சாதிக்கே சரண்ய திரும்பிக்கே தேவகாரி நாராயண நமஸ்துதே. ஒண்ணுமே புரியலையே. சமாளிக்க போறோம். காபி எடுத்துட்டு வாமா. எங்க அம்மா காபி கேக்குறாங்க பாரு, எடுத்து போய் கொடு. கேட்டா போய் போட்டு கொடுங்க. உங்க அம்மா தானா? ஏ என்னடி, நேத்து நடந்ததை வச்சு பழி வாங்குற. ப்ளீஸ் டி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி. சரி வாங்க, வந்து தொலைங்க. அம்மா இருக்காங்க பாத்து. சரிங்க சரிங்க. உங்க குலத்தா இப்படினா இப்பவும் பின்னாடியே போகுது பாரு. போய் போடுங்க காப்பிய. என்னடி இப்படி பண்ற? என்னமோ வேகம் வேகமா வந்தீங்க காப்பி போட மாதிரி. இது என்ன பெரிய கம்ப சுத்திரமா? பால் தூக்கி அடுப்புல வச்சு டிகாஷன் ஊத்தினா காஃபி. எத்தனை டிகல்ல பாத்திருப்போம். அதுக்கு முதல்ல அடுப்பை பத்த வைக்கணும். அது மட்டும் மறந்து ரொம்ப அசடு வலியுது. அடுப்பை பத்த வைங்க. இன்னுமா காபி போடல? தோ போட்டு காலையில இருந்து இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இந்தாங்க காபி, போய் கொடுங்க. இதா காபியா? ஆமா. தேங்க்ஸ் டி செல்லம். இந்தாமா பொடி. என்னது? இல்லத காபி. போ போ. எங்க இப்போ ஏதோ காபி கேட்டங்க சமாளிச்சிட்டோம், இதுக்கு அப்புறம் இதுக்கே அப்படின்றே? அப்ப ஆபீஸ் மேட்டர் எப்படி சமாளிக்க போறோம் தெரியலையே. உனக்கு கூட பரவாயில்லடி, நீ பிகாம்ல டிஸ்டிங்ஷன் வாங்குனவ, நீ ஆபீஸ் ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா வீடு? அது எப்போ படிச்சது? முடியாது முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க.
செல்லம், நீ பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிற, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் உனக்கு நல்லா தெரியும். நான் ஆஃபீஸில் வேலை எல்லாருக்கும் அசைன் பண்ணிட்டேன். நீ போய் பார்த்து செக் பண்ணிட்டு செட்டில்மெண்ட் காப்பி வாங்கினா மட்டும் போதும். அது ரொம்ப கஷ்டங்க, என்னால முடியாது. பட்டுக்குட்டி, உன் ஹஸ்பண்ட்காக இது கூட பண்ண மாட்டியா? போங்க, இப்படியே பேசி பேசி கரெக்ட் பண்ணுறீங்க. சரி, நான் ஆஃபீஸ் போகிறேன். ஆமாம், நீங்கள் கிச்சன் பக்கமே போனது இல்லையே, நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கே. என்கிட்ட ரெண்டு ப்ளூடூத் ஹெட்செட் இருக்கு, அதில் ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிருப்போம். எனக்கு எதா வேணா நீ சொல்லு, உனக்கு எதா வேணா நான் சொல்கிறேன். கேடுங்க, அப்போ சமாளிச்சிடலாம். கண்டிப்பாக. மச்சி கரெக்டான டயத்தில் வரானே, நண்பேடா மச்சி. ஹச்சி, இறங்கு. நீலாம் அக்கா தஞ்சு பிறக்கல, வண்டி பஞ்சரு, ஆஃபீஸ்க்கு ஒன்றா போலானா இப்படி திட்டுற? அடப்படா பொறுக்கி. வண்டியில் ஏறி உட்காந்ததுக்கு அக்கா தங்கச்சியெல்லாம் என்ன சம்மந்தம் இருக்கு? கலந்து நேரமே சரியில்லை, ஏன் இப்படி பண்ணுறான்? பஸ்ஸில் தான் போகணுமா? ஹலோ, எங்க நான் ஆஃபீஸ் வந்துட்டேன், இப்போ என்ன பண்ண சொல்லுங்க. ஹலோ, உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இருக்கிறது முரளி, ரெண்டாவது இருக்கிறது கேசவன். அதனால யாராவது ஏதாவது கேட்டா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லு. சரிங்க. உன்னை தொந்தரவு பண்றதா இருந்தா ப்ரே மட்டும்தான் பண்ணுவான், அவனை எப்படி சமாளிக்கிறது உனக்கு அப்புறம் சொல்றேன். ஓகேங்க. கொஞ்சமாவது கெட்டா போவோம். ஹாய் ஹாய். ஐயோ, தனியா மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது தெரியலையே. அண்ணா நமஸ்காரம். பாத்தீங்களா, காலையில இருந்து பூஜைக்கு போகல, நேரா ஆபீஸா வந்திருக்கேன். உங்களுக்கு செட்டில்மெண்ட் தானே, இன்னைக்குள்ள எப்படி பேசா முடிச்சிடணும் மட்டும் பாருங்க. வரட்டுமாண்ணா? கோலப்படாதே. இனிமேல் டோர் ஓபன் பண்ணி வைக்க கூடாது, க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அண்ணி, வெண்ணி ரெடியா? எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு. எனக்கு தாண்டி ஸ்கூலுக்கு போக லேட் ஆகுது, நீ ஏன் வெண்ணி கேக்குற? நான் தான் ஃபர்ஸ்ட். ஏய், ஏன்டி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஸ்வேதா சின்ன பிள்ளை கிட்ட சரிக்கு சும்மா போட்டி போட்டுட்டு இருக்க? குழந்தையா இது, குட்டி பிசாசு. ஓடி பே பிசாசு. பொடி குரங்கு. ஹலோ, என்னங்க சொல்லுங்க. ஏண்டி, அம்மா கல்ல தோசை கேட்டாங்க, சுட வந்தேன். முதல்ல ஒன்று பண்ண அது ஏதோ ஷேப்ல வந்துச்சு, ரெண்டாவது ஒன்று பண்ண அது கருகி போச்சு. எப்படிதாண்டி சுடுறது தோசை? கல் ரொம்ப சுடாச்சா அப்படிதாங்க வரும். ஆஹா, கொஞ்சம் அடுப்புல சிம்ல வச்சுட்டு அப்புறமா ஊற்றி பாருங்க, கரெக்டாக வரும். ஓ, அவ்வளோதானா? உங்கள் அம்மாவுக்கு மறக்காமல் பொடியில் நெய் போட்டு கொடுங்க. சரி சரி. ம், நம்ம கேஷவன் கிட்ட மெயிலில் ரிசப்ட் அனுப்ப சொல்லு. சரிங்க. முரளிக்கிட்ட ஸ்டேட்டஸ் என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. சரிங்க, நான் கேட்குறேங்க. சரி சரி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். மிஸ்டர் கேசவன், மிஸ்டர் கேசவன். சந்தோஷ் சார், அந்த பாலிசி ரிசிப்ட்லாம் செக் பண்ணிட்டீங்களா? என்கிட்ட இருக்கிற பாலிசி ரிசிப்ட் வச்சு செக் பண்ணிட்டேன் சார். 1 month ரிசிப்ட் மட்டும் மிஸ் ஆகுது. நான் கூட உங்ககிட்ட அம்சா மாதிரி ஞாபகம் இருக்கு, நானும் தேடி பார்க்குறேன். உங்ககிட்ட கிடச்சுனா சொல்லுங்க, பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே. அப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்க மிஸ்டர், அவர் முரளியா? ஆ, அவர் தான். அவர் கொஞ்சம் வர சொல்லுங்க. சரி சார். என்னம்மா தோசை ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்கத்த. நெய் போட்டிருக்கியா? சரி, துணி வெளியில காய போட்டிருக்க, வேலை இருக்கு, போய் பாரு போ. அடுத்த வேலையா? ஐயோ, என்ன கணக்கு நடக்குது. ஆ
சமையல் வேலை இருக்கு, துணி துவைச்சிட்டே இல்லையா? சீக்கிரம் வா. துவைச்சிட்டு இருக்கேன். அத்த மம்மி வேற உயிரை வாங்கி துறையுது. போட்டு அம்மா சார், கேசவன் நீங்கள் கூப்பிட்டு தான் சொன்னார். ஆ, ஆமாம் முரளி. முரளி, அந்த செட்டில்மெண்ட் என்னாச்சு முரளி? சார், இன்றைக்கி முடிச்சிடலாம் சார். சிஸ்டம் நல்லா தான் இருக்குது, ஸ்லோலாம் கிடையாது. நான் பண்ணி கொடுத்துறேன் சார். ஆ, முடிச்ச உடனே மெயில் அனுப்பிச்சுட்ருங்க. கண்டிப்பாக சார், நான் இப்போ முடிச்சு கொடுத்துறேன் சார். ஈவினிங்ல முடிச்சிருங்க முரளி. இல்லை சார், ஈவினிங்குள்ளே முடிச்சவங்க மெயில் அனுப்பிச்சிடுங்க சார். சரி வாங்க. ஓகே சார். விட்டுட்டு வந்து எப்படி உட்காந்துருக்கோம் பாரு. ஐயோ, இவன் அங்கே பார்த்தவனாச்சே, இங்கே வந்து நிற்கிறான். டேய், ஏதோ என் வண்டி பஞ்சர் ஆகி சொல்லி வண்டியில் ஏறுனா, அதுக்கு என் அக்கா தங்கச்சில இழுத்து திட்டிகிட்டு இருக்க. நீ திட்டிட்டு விட்டுட்டு போனதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? ரோட்டில் போகிறவன் சட்டை பூரா சேர் ஆகிட்டான். அப்புறம் வீட்டுக்கு போய் குளிச்சு டைம் என்னாச்சுன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. இதெல்லாம் நீ கேட்கணும், நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு ஃபோனு, நான் வந்து பேசுகிறேன். பேசி தொலை. அப்பாடா, பேங்க்கார வந்து காப்பாத்தினா. அவருக்கு ஃபோன் பண்ணுவோம். இது வேற. ஏய், நல்ல வேலடி, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீ பண்ணிட்ட. பட்டுக்குட்டி, அம்மா மத்தியானம் மிளகு ரசம் வைக்க சொன்னாங்க, எப்படிடா வைக்கிறது? எப்பவும் திட்டுறது, எரிஞ்சு எரிஞ்சு விடுறது, வேலையாகுனா மட்டும் பட்டுக்குட்டி செல்லக்குட்டின்னு கொஞ்சிருது. லைன்ல இருக்கியா இல்லையா? ஆ, இருக்குங்க. இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க. மிளகு ரசம் தானே, ரொம்ப சிம்பிளுங்க. அது கஷ்டமா இல்லை ஈஸியான்னு நீ சொல்லி கொடுக்கறதுல தான் இருக்கு. ஆ, ஒரு விஷயம், சீரியஸ் மேட்ருங்க. எல்லா மேட்ருமே சீரியஸ் தான், சொல்லு. காலையில வீட்டுலேருந்து வண்டி எடுத்து கிளம்புனல்ல. ஆ, அப்போ ஏதோ உளர மாதிரி இருந்துச்சு. ம், உடனே வண்டி எடுத்து செக் பண்ண. அப்ப திடீர்னு ஒருத்தன் பின் சீட்ல வந்து கட்டிப்பிடிச்சிட்டான். ஐயோ, எனக்கு குப்பின் தூக்கி வர பிடிச்சி. உடனே வந்த கோபத்துக்கு நான் நல்லா திட்டேன், அப்படியே கிளம்பிட்டேன். அச்சோ, இப்ப என்னடானா, நம்ம ஆபீஸ்ல வந்து நிக்கிறான். ஆமா, சரி, அவன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான்? பாக்குறதுக்கு நல்லா பேக்கு மாதிரி இருந்தாங்க. ஐயோ செல்லம், அவன் தாண்டி பிரேம். மூணாவதா உட்காந்துருப்பான்னு சொன்னல. ஓஹோ, அவன் தான் பிரேமா? அந்த டிஸ்டர்ப் பார்ட்டி. ஆமா ஆமா, அவனே தான். ஏ, அவன் என் ஃப்ரெண்டுடி. சரிங்க, எப்படியாவது ஏதாச்சும் சொல்லி சமாளி. ஆ, ஓகேங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். குயில பிடிச்சி குண்டில அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி பேருக்கும்பா? ஐயோ, உடம்புலாம் வலிக்குதே. செல்ல குட்டி, என் அம்மா குட்டி. ஐயோ அம்மா, வா உள்ள போலாம். சார், சார், ஃபோன் பேசிட்டீங்களா? நான் உங்ககிட்ட பேசலாமா? மச்சி, உனக்கே தெரியும், மேனேஜர் இன்னைக்குள்ள 8 செட்டில் முடிக்க சொன்னாரு. காலையில வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பிரச்சனை, வண்டியிலேருந்து வந்திருக்கும் போது ஏதோ உளற மாதிரியே இருந்தேன், பைக்கை நிப்பாட்டினேன், நீ பின்னாடி இருந்த திடீர்னு எரும மாடு குச்ச. எரும மாடா? அந்த டென்ஷன் தான் உன்னை விட்டு வந்தேன். இதுக்கு போய் நான் தப்பா நினச்சிட்டேன் மச்சி. போமாட்டானே. நம்ம நண்பனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. மச்சி, நீ ரொம்ப பிஸியா இருக்க நினைக்கிறேன், நான் அப்புறம் வந்து பாக்குறேன் மச்சி. ஐ அம் வெரி சாரி மச்சி. லேட் ஆகி போச்சு. அப்பா, முதல்ல பெருக்கிறது, இப்ப தொடக்கிறதா? ரெண்டு இது வேற சைக். ஐயோ மம்மி, மச்சி
காலையிலிருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்கல நீ வேலை செஞ்சு வேலை செஞ்சு டயர்டா இருப்பியா தண்ணி கொண்டு வந்திருக்கோம் மச்சி குடிமச்சி மச்சி உனக்கே தெரியும் மேனேஜர் இன்னைக்கே வந்து 8 ஃபைல் செட்மெண்ட் முடிக்க சொல்லியிருக்காரு காலையில வீட்டுல இருந்து கிளம்பதே பிரச்சனை பைக்ல வந்துருக்கும் போது ஏதோ விழுதேன்னு பைக் நிப்பாட்டின நீ பின்ன எடுத்து திடீர்னு வந்து எரும மடம் வந்து குவிச்ச எரும மடம் மறுபடியும் அந்த டென்ஷன் தான் உன்னை விட்டு வந்தேன் என்ன போய் தப்பு அடிச்சு மச்சி எங்கதான் தேடுறது தெரியலையே ஒருவேளை இங்க இருக்குமோ அடியே சாந்தி நான் வேலைக்கு போன போற என் பொண்ணாட்டி இப்படிதான் வேலைங்கறியா இறுதி வச்சுக்கிறேன் ஐயோ இப்ப என்ன பண்றது மச்சி 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 தலைவரோட அர்த்த போட்டா உனக்கே தெரியும் மேனேஜர் இன்னைக்குள்ள 8 செட்டில் முடிக்க சொன்னாரு காலையில வீட்டுல இருந்து கிளம்போதே பிரச்சனை ஐயோ பைக்ல இருந்து வந்திருக்கும் ஏதோ உளரமா வண்டி நிப்பாட்டினேன் ஆனா நீ பின்னாடி இருந்து திடீர்னு ரோட்ல குதிக்கிற சூரியனை மாதிரி குச்ச சொன்னையா அந்த டென்ஷன் மச்சான் விட்டு வந்தா இதுக்கு போய் கோச்சிட்டே மச்சி இதுக்கு அப்புறம் இங்க இருந்தா அவ்வளவுதான் நம்ம நாம தான் காப்பாத்திக்கிறோம் மச்சி 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 நீ ரொம்ப பிஸியா இருக்கேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இல்ல 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 நாலு நாள் கழிச்சு நான் மீட் பண்றேன் வர மச்சி பை 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 ஆல ஒரு ராஸ் சாமி ஏமா என்னப்பா எங்க போறீங்க சந்தோஷம் இருப்பாங்க ஐயோ உள்ள போகாதீங்க என் உயிர் நண்பன் என் உயிரே வாங்கிட்டான் நீங்க போனீங்க நாஸ்தி பண்ணிடுவான் போங்க அங்கிட்டு சரிப்பா சரிப்பா லூசு தொல்ல தாங்க முடியல மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா பாட்டி வாங்க செல்லம் வாங்க செல்லம் பேக்க வைங்க ஸ்கூல் நல்லா போச்சா நல்லா போச்சு பாட்டி நல்லா படிச்சிங்களா ஆ பாட்டி சரி நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு பேக்க வெச்சிட்டு நான் அம்மா ஸ்நாக்ஸ் பண்ண சொல்றேனா இந்தா போ சரண்யா சரண்யா ஐயோ இவ ஃபோன் பண்றாளே என்ன விஷயம் தெரியலையே சொல்லுங்க பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் கொடு ஸ்நாக்ஸா ஆமா ஸ்நாக்ஸ் தான் ஆமா சரி போ சரி ஐயோ ரசத்தில் தப்பிச்சு ஸ்நாக்ஸ் மடிக்க முடியல இருக்கு இவ வேற ஃபோன் அடிக்கிறாளே ஐயோ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டறா தெரியலையே நிலைமை தெரியாம இவர் வேற யாரும் பார்க்கல ஐயோ இவ வேற வராளே என்ன பண்ணுவேன் ஐயோ ஃபோன் எடுங்க ஃபோன் எடுங்க ஏட்ரா ஃபோனை ஓடுற ஹலோ ஆ எங்க எவ்வளவு நேரங்க ஃபோன் அடிக்கிறது எங்க அம்மா வேற ஸ்நாக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்கடி சரிங்க அதையும் சமாளிச்சு வந்தா தங்கச்சி வேற வந்துட்டா அதுக்குள்ள ரெண்டு கால் வேற கட் ஆயிடுச்சு எங்க இங்க ரிப்போர்ட் டெலே ஆகப்படுதுங்க எங்கயோ 10,000 மட்டும் இடிதுங்க என்னது 10,000 டாலி ஆகலையா என்னடி சொல்ற யார் யார் செட்டில்மெண்ட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் கேஷம் கொடுத்தாருங்க அவர் டெலே ஆயிடுச்சு அப்புறம் இந்த ஐயர் பாஸ் பேசிக்கிட்டு வெங்கடகிருஷ்ணன் அவர் அவர் ஒழுங்கா சப்மிட் பண்ணார் சரி அவருக்கு ஓகே ஆயிடுச்சு மூணாவது பிரேம் தாங்க கொடுத்தாரு அவருக்கு ஓகே ஆயிடுச்சு லாஸ்டா முரளி தான் கொடுத்தாரு முரளியா ஆமாங்க முரளிக்கு ரெண்டு செட்டில்மெண்ட் இருக்குல்ல என்னென்ன அமௌண்ட் சொல்லுங்க ஒன்று 250,000 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 110,000 110,000 நம்ம ஆஃபீஸில் 110,000 பாலிசியே கிடையாது நீ ரிசிப்டை செக் பண்ணு ஆமாங்க செக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா செக்கு தாங்க 110,000 நம்ம பாலிசி கூட 1,00,000 தான் ரிசல்ட் கூட 1,00,000 தாங்க இருக்கு பாத்தியா கடைசியில் அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் நீ என்ன பண்ணுற முரளியை கூப்பிட்டு செக்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி ராகினிக்கு சப்மிட் பண்ணிவிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பிடு சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ஏன் முரளி காலையில் சிஸ்டம் சரியாக இருக்குது நெட்ஒர்க் சரியாக இருக்குது ஆனால் நீங்கள் சரியா இல்லையே ஏன் சார் ஸ்டேட்மெண்ட்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சாச்சில்ல சார் மெயில் அனுப்பிச்சிங்க
செக் பண்ணீங்களா? ஏன் சார், கிளியரா செக் பண்ணதே நினைச்சேன், பார்க்கல நீங்க. நான் பார்த்ததுனால தான் கேட்குறேன். இந்த இன்சூரன்ஸ்க்கு நம்ம 1 lakh தான் ப்ரொவைட் பண்ணுவோம். சரி சார். ஆனால் நீங்கள் 1,10,000 செக் போட்டிருக்கீங்க. ரிசிப்டோட பார்த்தீங்கன்னா 1 lakh தான் இருக்குது. நீங்கள் எப்படி 1,10,000 செக் போட்டிங்க? ஓ சாரி சார், இது என்னுடைய மிஸ்டேக் தான். ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் போட்டேன். நான் ஒழுங்காக இன்சூரன்ஸ் ரெடி பண்ணி வேறு ஒரு புது ஷீட் போட்டு கொடுத்துறேன் சார். 5:30 நம்ம பிஏ ராகனிட்ட ஃபைல் சப்மிட் பண்ணியாகும். சரி ஓகே சார், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஓகே சார், முடிச்சு கொடுத்துறேன் சார். ஆ ராகினி, உங்களுக்கு செட்டில்மெண்ட் மெயில் அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிட்டு சார் கொடுத்துருங்க. சார், மே ஐ கம் இன் சார்? எஸ் சார், செட்டில்மெண்ட்டாக முடிச்சிட்டேன் சார். உங்கள் பிஏ ராகினிக்கு மெயில் அனுப்பிச்சிட்டேன் சார், உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன் சார். தெரியும் சந்தோஷ், நீங்கள் முடிச்சிருவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் அந்த 2 days நிக்கல இருந்ததுனால தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. இனியோ நான் மெயில் செக் பண்ணிட்டேன். ஓகே சார், வெரி குட் சந்தோஷ், யூ மே கோ. தேங்க் யூ சார். ஆம்பளைங்க பண்ணுற வேலை தான் ஈஸின்னு நினச்சிருந்தோம். ஒரு நாள் ஆஃபீஸ் போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க படுற கஷ்டம் என்னன்னு. இதுக்கு முன்ன மாதிரி பொண்ணாக இருந்திருந்தா வீட்டு வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன். தெரியாமல் கடவுளை வேற திட்டோம். ஐயோ, பொம்பளையை பிறந்தா வீட்டு வேலையை பார்த்து டிவியை பார்த்து ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்துக்கலாம்னு தெரியுது. ஒரு நாளே டப்பா டான்ஸ் ஆகிடுச்சு. போதும்டா சாமி, பேசாமல் ஆம்பளாகவே இருந்துக்கலாம் போல இருக்கு. ஏண்டி, எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? இவ்வளோதாங்க லைஃபு. புருஷன் பொண்டாட்டி நடுவில் நடக்கிற சண்டையில் மூணாவது மனுஷன் சேர்க்கவே கூடாது. அந்த மூணாவது மனுஷன் ஈகோவை கூட இருக்கலாம். அப்படி சேர்த்துட்ட பல குடும்பங்கள் கோர்ட் வசில் தான் நிற்கிறாங்க. ஹனிமீனுக்கு போகிறாங்களோ இல்லையோ, டைவர்ஸ் வாங்க கோர்ட்டில் கியூவில் நிற்கிறாங்க. ரெண்டு பேருமே குடும்பத்துக்காக தான் உழைக்கிறீங்க. இதை ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சிக்கிட்டாலே போதும், எந்த பிரச்சனையும் வரவே வராது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நன்றி.